قولي எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே உங்கள் அனைவரும் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் மன்னிப்பும் கருணையும் அவன் பொழிய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கடலே இல்லாத ஒரு ஊரில் ஒரு சுனாமி ஆர்ப்பரித்து வந்திருக்கின்றது ஏன் தெரியுமா இந்த மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து எங்கள் ஷரியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இங்க கூடியிருக்கின்றோம் மீடியாக்களே நீங்கள் சொற்ப தொகை என்று எழுதலாம் ஆனால் நேரையில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் உங்களால் ஏமாற்ற முடியாது இந்த பொது சிவில் சட்டத்தை மத்திய பாஜக அரசு கொண்டு வருவதற்கு இரண்டு காரணங்களை சொல்கின்றது அந்த இரண்டு காரணங்களை சொல்வதற்கு முன்பாக இந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் ஏன் எடுத்திருக்கிறது என்று சொல்கின்றேன் ஒன்று தேர்தல் தோல்வி பயம் மற்றொன்று சிறுபான்மையான நம்மளை அடக்கி ஒடுக்கி கருத்து திணிப்பை கலாச்சார திணிப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இவர்கள் சொல்வது போல் முதல் காரணம் முத்தலாக்கால் பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த பொது சிவில் சட்டம் இஸ்லாமிய சமுதாய பெண்களை பாதுகாக்கும் என்று நீ வடிக்கின்ற நீல கண்ணீர் நீ வடிக்கின்ற முதலை கண்ணீர் ஒரு காரணமாக இருக்கலாம் சில பேர் சொல்கின்றார்கள் ஆடு நனையில ஓனாய் அழுகுதோ அப்படின்ட்டு ஆடே நனையில இந்த ஓனாய்க்கு என்னங்க வேலை ஆடுலாம் ஒண்ணு நனையில பீட்டர் அல்வான்ஸ் காங்கிரஸின் மூத்த தலைவர் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் இந்த இந்த சட்டத்தை விளங்கி வைத்துக் கொண்டு அழகாக கூறுகின்றார் முத்தலாக் என்பது சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சட்டம் இது இதற்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் காரணமல்ல இதை திருத்துவதற்கு அந்த மதகுருமார்கள் இருக்கின்றார்கள் எனவே மோடி அழ வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிவிட்டார் எனவே இந்த பசப்பு இந்த கண்ணீர் வேண்டாம் இந்த கண்ணீரை நம்புறதுக்கு நாங்கள் என்ன மறைய கூட்டமா இஸ்லாமிய சமுதாயம் எந்த கண்ணீருக்கும் அஞ்ச மாட்டோம் அடுத்ததாக யூனியன் லா மினிஸ்டர் கூறுகின்றார் யூனிஃபார்ம் சிவில் கோர் நெசசரி ஃபார் நேஷனல் இன்டகிரேஷன் அதாவது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பொது சிவில் சட்டம் மிக முக்கியமானது என்று கூறுகின்றார் அவரே இன்னொரு கருத்தையும் கூறுகின்றார் பல்வேறு பன்முக தன்மை கொண்ட மக்களை கொண்ட இந்த நாட்டில் சடங்குகளை சம்பிரதாயங்களை பின்பற்றி வருகின்ற இந்த மக்களிடத்தில் இந்த பொது சிவில் சட்டம் என்பது ஒரு விவகாரமான காரியம்தான் ஒரு விபரீதத்தை ஏற்படுத்துவோம் ஆனாலும் இதை கொண்டு வர முயற்சிப்போம் என்று முதல் வார்த்தையில் ஒற்றுமைக்கு பொது சிவில் சட்டம் தான் சொல்லிவிட்டு விவகாரமான வார்த்தை என்று சொல்கிறார் விவகாரம் என்ன ஒற்றுமை சீர்குலைக்கின்ற வாசகம் இப்படி முன்னுக்கு முன் பிறராக பேசுவதுதான் இந்த பாஜகவுடைய அமைச்சர்கள் அடுத்ததாக சில பேர் கேட்கின்றார்கள் பொது சிவில் சட்டம் அதை ஏன் முஸ்லிம்கள் எதிர்க்கின்றீர்கள் அதை ஏன் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்கின்றீர்கள் உங்களுடைய கேள்வி நியாயமா பொது சிவில் சட்டம் என்ன என்பதை இந்த மத்திய பாஜக அரசு தெளிவுபடுத்திருக்கின்றதா அதை தெளிவுபடுத்த அந்த அரசுக்கு தானி இருக்கின்றதா அப்பொழுது சொல்லட்டும் பொது சிவில் சட்டம் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்தட்டும் முஸ்லிம்கள் நாங்கள் மட்டுமல்ல அனைத்து மதத்தினரும் இதற்காக வேண்டி பொங்கி எழுவீர்கள் ஏனெனில் எங்களுக்காவது நாளே நான்கு தான் உங்களுக்கு ஏகப்பட்ட சட்டங்கள் அந்த சட்டங்களில் கை வைத்தால் அந்த மத உரிமையில் உங்களுக்கு கை வைத்தால் அப்பொழுது தெரியும் உங்களுடைய கொந்தளிப்பு என்னவென்று நாங்கள் சொல்வதனால என்னமோ எங்களுக்கு மட்டும்தான் பொது சிவில் சட்டம் இருப்பது போன்று நாங்கள் மட்டும்தான் இதை எதிர்ப்பது போன்று ஒரு மாயையை இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் உண்மை நிலை யாரதா பல தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் பல மாநிலங்களிலும் அந்தந்த அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து கருத்துக்கள் தெரிவிக்கின்றார்கள் ரொம்ப வேண்டாம் இவர்கள் எதை தலைமை பீடமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த ஆர்எஸ்எஸ் இன் தலைவர் குருகோல் வார்க்கர் 1970
தீனதயாள் ஆராய்ச்சி பள்ளிக்கூடத்தின் தூது குழுவின் போது கூறுகின்றார், பாரதிய தேசிய ஒற்றுமைக்கு பொது சிவில் தான் சிறந்தது என்று சொல்வது இயற்கைக்கு நேர் மாற்றமானது, விபரீத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்று அந்த தலைமை பீடமே சொல்லிடுச்சு. பொது சிவில் சட்டம் என்பது ஒற்றுமையை ஏற்படுத்தாது. இன்னும் தமிழகத்தில் டாக்டர் கலைஞர் கூறுகின்றார், குழவி பூத்துக்குள் கைவிடுவதுதான் பொது சிவில் சட்டம் என்று. இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே இந்த பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கின்றார்கள், நாங்கள் மட்டும் எதிர்க்கவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் இந்த இந்தியாவின் பலத்தை உடைந்து வைத்திருக்கிறார்கள். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவின் பலம். பல மத இந்த மாடு என்பது ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு, ஒரு மதத்தை சார்ந்த நாடு அல்ல. இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மதத்தினரும் அவர்களுடைய மத சுதந்திரப்படி வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்ட ஒரு நாடு. எந்த நீதிமன்றங்களோ அரசியல் தலைவர்களோ இந்த நாட்டின் தலைவர்களோ மக்கள் கருத்து கணிப்புகளோ சட்ட வல்லுநர்களுக்கோ இடமளிக்க முடியாத, தலையிட உரிமை இல்லாத ஒரு உரிமை பெற்ற ஒரு நாடு தான் இந்த ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கொடியை பிடித்துக் கொண்டுதான் அன்னைக்கு சுதந்திர போரில் வெள்ளையனை விரட்டி அடித்தோம். ஏன் அந்த ஒற்றுமையை அந்த வேற்றுமையை கட்டி காத்ததினால்தான். இப்படி நாட்டின் ஒற்றுமைக்கு பொது சிவில் சட்டம் என்பது கேடு விளைவிக்கும். அது சீர்திருத்தத்தை கொண்டு வராது, சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வராது. முதலில் சட்டம் என்றால் என்ன என்பதை முதலில் விளங்கிக் கொள்ளுங்க. சட்டம் ரெண்டு இருக்கிறது, ஒன்னு சிவில் சட்டம், சிவில் கோடு, இன்னொன்னு கிரிமினல் கோடு. அதாவது சிவில் என்பது உரிமையியல் சட்டம், இந்த உரிமையியல் சட்டம் கிரிமினல் குற்றவியல் சட்டம். இதற்கு சின்ன உதாரணம், எந்த விஷயத்தில் சமரசம் ஏற்பட்டு விடுகின்றதோ அந்த விஷயம் குற்றமாக பார்க்கப்படாதோ அதை சிவிலிலும், எந்த விஷயத்தில் சமரசத்திற்கோ மற்றவைக்கோ இடமில்லையோ அதை கிரிமினலும் வைத்தார்கள். உதாரணமாக நான் ஒருவரிடம் கடன் வாங்கி விடுகின்றேன், கடன் தந்தவர் என்னிடம் திரும்ப கடனை கேட்கின்றார், நான் தர முடியாது என்று மறுக்கின்றேன். அப்போது அவர் என் மீது வழக்கு தொடுக்கின்றார். அந்த வழக்குக்கு பின்னாடி நான் அவரிடம் சென்று என் இயலாமையை ஒத்துக்கொண்டு என்னால் கடன் தர இயலாது என்று மன்னிப்பு கேட்டோ அல்லது வாங்கிய கடனை திருப்பி அடைத்து விட்டால் என்று சொன்னால் அவர் கேசே வாபஸ் வாங்கி விடுவார், நான் குற்றவாளி அல்ல. இதுதான் சிவில். அதே மாதிரி கிரிமினல், நான் ஒருவரை கொலை செய்கின்றேன், நான் கையில் துப்பாக்கி வைத்திருந்தேன் அதனால் கொலை செய்தேன், கையில் கத்தி வைத்திருந்தேன் அதனால் கொலை செய்தேன், ஏதோ ஒரு புத்தியில் கொலை செய்து விட்டேன் என்றெல்லாம் நான் மன்றாடினாலும் இந்த நீதிமன்றம் சும்மா விடாது. நெற்றிக்கண் தரப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல் எப்படி செய்தாலும் கொலை கொலைதான் என்று என்ன செய்துவிடும், தீர்ப்பளித்து விடும். இதுதான் கிரிமினல். இப்படி இந்த ரெண்டு சட்டத்தில் சிவில், சிவிலும் ரெண்டு முறை இருக்கின்றது. ஒரு முறை என்ன தெரியுமா, எல்லாருக்கும் பொதுவே, அதில் இந்தியர்கள், அதில் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்ற பாரபட்சமே கிடையாது. இன்னைக்கு என்னமோ நமக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிற மாதிரி மாயை ஏற்படுத்தி இருக்கின்றார்களே, நாமளும் எல்லா சட்டத்திலையும் ஒண்ணுதாங்க. அதற்கு உதாரணமாக நான் பேங்கில் கடன் வாங்குகின்றேன், பேங்க்ல கடன் வாங்கினா அதனுடைய விதி என்ன, வட்டி முதலமா திருப்பி அடைக்கணும், அதுதான் பேங்குடைய நியதி. பேங்க்ல கடன் வாங்கினா அதுதான், நான் கல்வி கடனுக்காக வேண்டி பேங்க்ல போய் லோன் கேட்கிறேன், அவங்க எனக்கு கடன் தந்து விடுகின்றார்கள், உடனே நான் கூட திருப்பி அளிக்கும் போதே வட்டி தர முடியாது. நான் ஒரு இஸ்லாமிய பெண், எங்கள் ஷரிய சட்டத்தில் வட்டிக்கு ஹராம், எனவே நான் வட்டி தர மாட்டேன் என்று சொன்னால் விட்டு விடுவார்களா பேங்க்காரங்க? என்ன பிடிச்சி கேஸ் போட்டு உள்ள தள்ளிட மாட்டாங்க? மோசடி வழக்கு என் மேல் குற்றப்பத்திரிக்கை ஏத்திட மாட்டாங்க? அப்போ இந்த மாதிரி சட்டங்களில் சொத்து தகராறு, இந்த மாதிரியான சின்ன சின்ன கடன் விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் எனக்கு. இதில் எந்த விதமான பாரபட்சம் கிடையாது. என்னுடைய மார்க்கம் அனுமதிக்குது, என்னுடைய மார்க்கம் அனுமதிக்கல என்றெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல் கேஸ் போட்டு குற்றம் பதிவு செய்யப்படும். இரண்டாவது, எல்லாருக்குமே தனியார் சட்டங்கள் இருக்கிறது. இந்துக்களுக்கு என்று தனி சட்டம் இருக்கின்றது, முஸ்லிம்களுக்கு என்று தனி சட்டம் இருக்கின்றது, கிறிஸ்தவர்களுக்கு என்று தனி சட்டம் இருக்கிறது, பாரசீகர்களுக்கு என்று தனி சட்டம் இருக்கின்றது. இன்னும் வழக்கு வழக்காடு என்ற அடிப்படையில் காலகாலமாக தொன்று தொன்று செய்து வந்த அந்த பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் பல சட்டங்களையும் உரிமைகளையும் அளித்திருக்கின்றது. வீரப்ப மொய்லி சொல்கின்றார், மொத்தம் 300 சட்டங்களில் 292 இந்துக்களுக்கு மட்டுமே,
வெறும் நாலே நாலு முஸ்லிம்க்கும் வெறும் நாலே நாலு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கின்ற கூறுகின்றார். இந்த 292 சட்டத்திலும் கூட வழக்கு வழக்காடு என்ற அடிப்படையில் நாடாறு தேவரு என்னென்ன வல்ல வன்னியரு இப்படி நிறைய அவங்களுக்குள்ள ஜாதிகள் நிறைய இருக்குது. அத்தனை ஜாதிக்கென்றும் தனித்தனி சட்டங்கள், குடும்ப கோத்திரமாக நாங்கள் செய்து வருகின்றோம் என்ற பெயர்ல ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கின்றது. இந்த சட்டங்களை எல்லாம் அவர்கள் இன்னைக்கு அனுபவித்து வருகின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. இப்படி எல்லாருக்கும் சம உரிமையின் அடிப்படையில அவரவருக்கு தனியார் சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டங்களை ஏற்றுவதற்கான காரணம் என்ன? இரண்டு. ஒன்று, இந்த சட்டங்கள், இந்த தனியார் சட்டங்கள் எல்லாம் அவரவருடைய மதத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள். அவங்கவுங்க அவங்க மத சடங்குகளை அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதுபடி செய்து கொள்ளலாம். இதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உதாரணமாக முஸ்லிம்களுக்கு திருமண சட்டம் இருக்கின்றது. ஒரு முஸ்லிமும் ஒரு முஸ்லிமும் திருமணம் செய்வதால் இந்த நாட்டில் எத்தனை வழக்கான கலவரம் ஏற்பட்டது. ஒரு முஸ்லிம் இன்னொரு தன்னுடைய சொத்தை பங்கிடுவதனால் இந்த நாடு எத்தனை லட்ச கலரியை சந்தித்தது சொல்ல முடியுமா? எங்கள் தனியார் சட்டத்தினால் என்னென்ன பிரிவுகள் ஏற்பட்டுச்சு, என்ன பிரிவினை வந்துச்சு, ஒற்றுமை எங்க கெட்டு போச்சு? ஒரு முஸ்லிம் முஸ்லிம் திருமணம் பண்றதுல எந்த விதமான கேடும் யாருக்கும் இல்லை. ஒரு ஹிந்து நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்க, இதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுதா? இல்லையே. முதல்ல உங்களுக்கு அந்த சட்டங்கள் இருக்கின்றன, அதனால் யாரும் பாதிக்கப்படுறது இல்லைன்றதுனால தான் அதை நீங்க அனுமதிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இந்த தனி சட்டத்தினால் கிடையாது. இரண்டாவது, ஒருவனுடைய மத சுதந்திரத்தில் கை வைத்தால் இந்த நாட்டின் ஒற்றுமை நிச்சயமாக கெடும். இந்த நாட்டில் ஒற்றுமை ஏற்படாது, சமூக ஒற்றுமையை பார்க்க முடியாது. அவனுடைய மத சுதந்திரத்துல இந்த தனியார் சட்டங்கள் அரசாங்கம் தலையிட்டது என்று சொன்னால் அந்த நாடு சீர்கட்டு சின்ன பின்னமாக போய்விடும். மத சுதந்திரம் கொடுக்கப்படாத, மத சுதந்திரம் மறுக்கப்படுகின்ற எந்த நாடும் ஒற்றுமையை நோக்கி சென்றதல்ல, சீரழிவை நோக்கி சென்றிருக்கின்றது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சோவியத் ரஷ்யா. அந்த ரஷ்யா இன்றைய அமெரிக்காவிட அதிக பலத்தோடும் வளத்தோடும் வளம் வந்த நாடு. இன்று காணாமல் போனதன் பின்னணி என்ன? அதற்கும் மத உரிமை என்பது ஒரு காரணம். நம் பாரத பிரதமர் இந்திரா காந்தி கொல்லப்பட்டாரே, அதனுடைய காரணம் என்ன? மத உரிமைதான். இப்படி மத உரிமை மறுக்கப்படும் போது அங்கே சீர்கேடு தலை தூக்கி நிற்கும். இதனால தான் சில நாடுகள், என்னமோ இந்தியால மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு பொது சிவில் சட்டம் இருக்கிற மாதிரியும் முஸ்லிம்களுக்கு தனியார் சட்டம் இருக்கிற மாதிரி மாயை ஏற்படுத்துகின்றீங்களே. மத சார்புள்ள நாடு, மதம் சார்ந்த நாடு என்று பிரகடனப்படுத்திய நாடுகள் கூட அந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை இனத்தவருக்கு, அது முஸ்லிம்களாக இருந்தாலும் அல்லது இந்துவாக இருந்தாலும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கென்ற உரிமையை வழங்கி இருக்கின்றது. நம் அண்டை நாடு இலங்கை, அங்கே இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம் இந்துக்களுக்கும் தனியார் சட்டம் இருக்கிறது, ஆனால் அது ஒரு பௌத்த நாடு. மலேசியா, அது ஒரு முஸ்லிம் நாடு, அங்கே இந்துக்களுக்கு தனியார் சட்டம் இருக்கின்றது. பாகிஸ்தான், எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் துடிக்கிறீங்களே, அந்த பாகிஸ்தான்ல அங்கே வாழக்கூடிய சிறுபான்மை இந்துக்களுக்கு தனியார் சட்டம் இருக்கின்றது. அந்த மசோதாவை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நிறைவேற்றிருக்கின்றார்கள். இப்படி கிரீஸ், உகாண்டா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் எல்லாம் தனியார் சட்டங்கள் இருக்கின்றன. அறவே இல்லாத அமெரிக்கால கூட முஸ்லிம்கள் எண்ணிக்கை பெருக பெருக அந்த நாடும் தனியார் சட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எந்த நாட்டில் அந்த நாட்டு மக்கள் மட்டுமே குடிமக்களாக வாழ்கின்றார்களோ அங்கு மட்டும்தான் அந்நிய நாட்டவர்களுக்கு அனுமதி கிடையாது. சவுதியை கேட்கின்றார்கள், சவுதியில் தனி சட்டம் கேட்க முடியுமான்னு. சவுதி என்பது இஸ்லாமியர்கள் மட்டும் வாழக்கூடிய நாடு, மற்ற அனைவருமே இங்கிருந்து போகக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கே பிழைக்க சென்றவர்கள், முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவர்கள் அங்கே பிழைக்க சென்றவர்கள். எந்த நாடும் தன் நாட்டுக்கு பிழைக்க வந்தவர்களுக்கு தனி சட்டம் ஒதுக்காது. நாங்கள் அதுபோலதான் சவுதியும் கொடுக்கவில்லை. நாங்கள் இந்தியாவுக்கு பிழைக்க வந்தவர்களா? நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள். எப்படி நீங்கள் இந்துக்கள் குடிமக்களாக இருக்கின்றீர்களோ அது மாதிரி நான் இந்த நாட்டின் குடிமகள். நான் ஒரு இந்திய பெண். என்னுடைய மதம் என்ன இஸ்லாமியனா இருக்கலாம், என் உள்ளுக்குள்ளும் இந்திய உணர்வு ஊறிக்கொண்டிருப்பதனால் தான்
அவரதில் மயக்க கொடுத்தால் அவருடைய கொந்தளிப்பை வெளி காட்டுவார்கள். நீ நினைச்சிட்டு இருக்கியா எங்க கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடலான்னு? நடக்காது. இந்த தனியார் சட்டம் என்பது இந்த இந்தியாவுக்கு புதுசா? முகலாய மன்னர்கள் என்று இந்த மண்ணில் ஆட்சி செய்தார்களோ அன்று அவரவருடைய மதத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு சுதந்திரத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். வெள்ளையருடைய ஆட்சியின் போது 1862ல தான் ஐபிசி என்று சொல்லக்கூடிய இந்தியன் பெனல் கோடு சட்டத்தை இந்தியா இங்கிலாந்து அரசு கொண்டு வந்தது. அதுவும் அந்த இங்கிலாந்தின் சட்ட முறைக்கு முறையின் படியில் தான் இங்கே அமல்படுத்தப்பட்டது. பிறகு 1937ல காயிதே மில்லத் சாஹிப் அவர்களால் ஷரியத் அப்ளிகேஷன் ஆக்ட் முஸ்லிம் பர்சனல் லா உருவாக்கப்பட்டது. இப்படி இந்த ஷரியத் சட்டம் என்பது அங்கிருந்து வந்துச்சு. இது எல்லாம் இவனுக்கு ஏதாவது தெரியுமா? நாம யார் தெரியுமா? இந்த நாட்டில் வெள்ளையனை விரட்டி அடித்து விட்டு இந்தியத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த ரத்தம் சிந்திய தியாகிகளின் பேர குழந்தைகள், அவர்களுடைய வாரிசுகள் நாங்கள். எங்க முன்னோர்கள் எங்களுக்காக வேண்டி பாதுகாத்து தந்த தனியார் சட்டத்தை ஒன்னால கை வச்சு முடியுமா? நீ கை வச்சு பாரு, அடுத்த சுதந்திர போர் நாங்கள் தயார். பதில்களத்தை கண்டவர்கள், நாங்கள் உலக களத்தை கண்டவர்கள், நீங்களாம் என்னடா எங்களுக்கு? ஏன் சர்வாதிகாரி என்று சொல்லிக் கொண்ட ஃபிரௌனையே கலங்கடித்த கூட்டம் ஏற்பட்டால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும். ஏன் அதுக்கு முன்னாடி வரை கொந்தளிச்சீங்க? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவன்னு சொன்னீங்க. எங்களை பார்த்தா பயம் வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த பயம் இருக்கணும். உங்களுக்கு இந்த பயம் நிச்சயம் இருக்கணும். இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமாங்க? அதாவது சில காரியங்களை அனுமதிச்சா கேடு விளையும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கூட தனியார் சட்டன்றதுனால அதுல கை வைக்கல. உதாரணமா சென்ற மாத உணர்வு இதழில் நீங்கள் படித்த இன்னொரு சம்பவம் தெரியும். ஒரு சிறுமி, அவள் நரபலி, இன்னொரு வார்த்தையில் சொல்வதா என்ன, நரபலி கொடுக்கப்பட்டாள். 50 நாட்கள் தொடர் உண்ணா விரத நோன்பு அந்த பெண்ணை, அந்த பெண்ணை பெற்றவர்கள் பேரண்ட்ஸ் இருக்க வச்சாங்க. இதனால் கண்ட விபரீதம் என்ன தெரியுமா? அந்த குழந்தையின் மரணம். இதே சில நல்ல உள்ளங்கள் அந்த பெற்றோர் மீது வழக்கு தொடுக்கின்றார்கள். இப்படி அநியாயமாக இந்த சின்ன பிள்ளைய கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதற்கு அந்த பேரண்ட்ஸ் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? வடக்கிருந்து நோம்பு, அதாவது நாங்கள் நோம்பு வைத்து உயிர் துறப்பது எங்களுடைய மத உரிமை இருக்கின்றது, எங்க மத உரிமையின் அடிப்படையில் தான் நாங்க செஞ்சோம் சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒண்ணும் பண்ண முடியல. அதே மாதிரி சொன்னாங்க இல்லையா, குருவால் கத்தி கத்தி வச்சுக்கிட்டு இருந்தா கொலை நடக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய சீக்கியருடைய அடையாளம் என்பதற்காக வேண்டி விட்டு வைத்திருக்கின்றார்கள். ராணுவத்துல எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், எதிர்த்து கேட்க முடிய மாட்டிருக்குது. ஆனாலும் அவர்களுக்கு தாடி வைக்க அனுமதி, அந்த கொண்டையை மறைக்கிறதுக்காக வேண்டி இது தொப்பி போட அனுமதி இருக்கிறது. இப்படியெல்லாம் எத்தனை அனுமதிகள் இருக்கிறது. அடுத்ததா வாகன புகைச்சட்டம் ஒண்ணு இருக்குது. வாகனத்துல ஏன் மாசு கட்டுப்பாடுக்காக வேண்டி வாகனத்துல வந்து அதிக புகை வந்துச்சுன்னு சொன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும், அப்படி பார்க்கலன்னு சொன்னா ஃபைன் அடிச்சிருவாங்க, வழக்கு போட்டுருவாங்க. ஆனா பட்டாசு என்ற பெயரில் தீபாவளி அன்று நீங்கள் கொளுத்தக்கூடிய அந்த பட்டாசால் இந்த காற்று மாசுபடுகின்றது, அதிக நச்சு பொருட்களை வெளியேற்றுவதால் பல மக்களுக்கும் கேடு விளைவிக்க கூடியது. இருந்தாலும் என்ன செய்யறது, அரசாங்கம் தடுக்க முடியுமா? ஆனாலும் சொல்லப்பட்டிருக்கு நச்சு பொருட்கள் எல்லாம் தடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் சாசனத்துல இருக்கு அது அறிவுரை. அந்த அறிவுரையை அறிவுரை மாதிரியே சொல்லி கொண்டு போகின்றீங்களே, அனுமதிச்சு வச்சிருக்கீங்களே. இப்படி கேடு வரும் என்று தெரிஞ்ச சில விஷயத்துல கூட அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? என் நாடு என் மத சுதந்திரத்தை எனக்கு தருவதுதான் எனக்கு தேசப்பற்று உண்டாகும். அப்பொழுதுதான் இந்த தேசத்துக்காக வேண்டி நான் பாடுபடுவேன், என் தேச ஒற்றுமைக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்வேன்.
என் தேசிய ஒற்றுமைக்காக வேண்டி நான் உயிரை கூட குடிக்க முன்வருவேன். இப்படி என்னுடைய மத உரிமை எனக்கு தரும்போது மட்டும்தான் என்னால் சரியான முறையில் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும், ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும். நீங்க ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்றீங்களே, சிவில்ல கொண்டு வர ஒற்றுமையே உங்களுடைய கிரிமினல் சட்டங்களை கொண்டு வாங்க பார்ப்போம். ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மக்கள், எதற்கு பல மாநிலம், எதற்கு சட்டசபை? அதுல கொண்டு வர முடிஞ்சா சட்டசபையை ஏன் ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க? ஒரு மாநிலத்துல மது தடை, ஒரு மாநிலத்துல அரசாங்கமே நடத்துது, இதை தடுக்க உங்களால முடியுமா? ஒரு இடத்துல லாட்ரி தடை, ஒரு கேரளால லாட்ரி அனுமதி, தமிழகத்துல லாட்ரி தடை, சீர்படுத்த முடியுமா? ஒண்ணு வேண்டாம். குற்றம் செய்த, குற்றம் நிரூபிக்கப்பட்ட இருவரிடத்திலே ஒரு பாரபட்சம். மல்லையா கோடி கணக்கில் கடன் வாங்கிட்டு ஓடியா போயிட்டாரு, சும்மாவா போனாரு? இங்க இருந்து பாஸ்போர்ட்ல எமிக்ரேஷன் பேர்ல, என்கொயரின்ற பேர்ல எத்தனை இருக்கும்? அவர் மேல் வழக்கு பதிவு, அவர் ஓடி போனாரு. இங்க ஏழை விவசாயி ஒரு 7000 ரூபாய் கடனுக்காக வேண்டி பேங்க் டிராக்டர் எழுத்துரு போகுது. இதுல எங்க ஒற்றுமை இருக்குது? ஒற்றுமை இருந்திருந்துச்சுன்னா மல்லையாவுக்கு என்ன சட்டம் கொடுத்துருங்க, அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? இதுல ஏன் ஒரு ஒற்றுமையை உங்களால கொண்டு வர முடியலையே? நீங்க எப்படி கொண்டு வர முடியும்? இந்த பொது சிவில் சட்டத்தால் ஒற்றுமையை ஏற்படுத்துவீர்கள். பொது சிவில் சட்டத்தால் ஒற்றுமை ஏற்படும் சொல்லி ஒற்றுமை பொது சிவில் சட்டத்தை நீங்கள் கொண்டு வர நினைத்தால், எங்க மதச்சதத்தில் கை வைத்தால் மீண்டும் ஒரு சிப்பாய் கழக போர் உண்டாகும். 1857ல சிப்பாய் கழக போர் எதனால உருவாச்சு? இங்கிலாந்துக்காரன் துப்பாக்கியை தயாரிச்சு அதுல குண்டுக்கு ஒரு கொழுப்ப தடவனா, அது பண்ணி கொழுப்பா தொடவே மாட்டேன் என்று முஸ்லிம்கள் சொன்னார்கள். அதனால் ஏற்பட்ட போர் தான் இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முதல் போராக இருந்தது. நீ அடிச்ச தாங்கிக்கிட்டோம், உனக்கு அடிமையா இருந்தோம், வீடுகளை இழந்தோம், மக்களை இழந்தோம், எல்லாத்தையும் இழந்து உனக்கு அடிமையா சேவகம் செய்து கொண்டிருந்தோம். என் மத உரிமையை நீ கை வைக்கும் போது உன் ராஜ்யத்தை தகர்த்து விட்டோம். சிப்பாய் கழக போர் தான் சின்ன மத பொறி, அதுதான் அந்த மான மாளிகையை வெள்ளையனை விரட்டி அடித்தது, நம் நாடு சுதந்திரம் பெற்றது. இப்படி எங்க மத உணர்வோட நீ யார நினைக்காத, நாங்க என்ன சாதாரண ஆட்கள் நினைச்சிட்டியா? எங்களுடைய இன்ன தின இந்த அல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். எங்கள் மார்க்கம் தான் அனைத்து மார்க்கங்களை விட சிறந்தது என்று மேலோங்கிய மார்க்கம் என்பதை உலகுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மதத்தில் பிறந்த எங்களுக்கு மத உணர்வு அதிகம். எங்களை சீண்ட நினைச்சால் அபூஜகல் கூட்டம் தரைமட்டமாச்சு, அதே போல தரைமட்டமாகும். இன்னைக்கு ஆட்சி பீடத்துல அமர்ந்திருக்கின்ற தைரியத்துல இந்த சட்டத்தை கொண்டு வர நினைக்கின்றீர்களா? உங்களை ஆட்சியை விட்டு இறக்குறதுக்கு கொஞ்ச காலம் ஆகாது, அழைத்துவிட நினைக்கின்றார்கள். வல்லாஹ் முத்திம்முன்னூரி வலவுகரிகள் காஃபிரன், காஃபிர்கள் எதிர்த்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை ஒளிர்விட்டு செய்வான் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவனான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி.